தற்பொழுது யாழ்குடா நாட்டில் கொரோனா தொற்று நிலைமை 137 ஆக அதனுடைய அந்த தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. தற்பொழுது இந்த கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் 26 அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலையிலே அந்த தொற்று உறுதி செய்யப்பட்டவருடைய நெருங்கிய தொடர்பு இருந்த வகையிலே நாங்கள் சுமார் 2035 குடும்பங்களை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சுயநினைவுப்படுத்தலுக்கு உட்படுத்தியிருக்கின்றோம். தற்பொழுதைய நிலையிலே இதிலே 5731 நபர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு அந்த சுயநினைவுப்படுத்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அந்த 10,000 ரூபா பொறுமதியான உணவுப் பொதியை 2 தடவைகளில் நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அரசாங்கம் வந்து அதற்குரிய நிதியை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. மக்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தொற்றுறுதியான நிலைமை மேலும் தீவிரமடையாமல் பாதுகாத்து பேணுவது எங்களுடைய மக்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த சுகாதார திணைக்களம் அரசாங்கம் விடுத்திருக்கின்ற இந்த சுகாதார தொடர்பான அறிவுறுத்தல்கள், சுகாதார வழிகாட்டிகள் மற்றும் முகக்கவசம் அணிதல் மற்றும் அந்த போக்குவரத்திலே மிகவும் அவசியமான தேவைகளுக்கு மட்டுமே அந்த போக்குவரத்தை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை கருத்தில் எடுத்து அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைத்து இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த உதவி அவர் ஒவ்வொருவருடைய குடும்பத்தினரையும் அதேபோன்று சமூகத்தையும் பாதுகாப்பதற்கு மிகவும் உறுதுணையாக அமையும் என்று நான் உங்கள் அனைவரையும் நான் கேட்டு இந்த விடயத்துக்கு முன்னுரிமை கொடுத்து செயற்படுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.